உலகின் நம்பர் ஒன் விசஸ் தமிழ்நாட்டு இளைஞர் காசனை கதறவிடும் பிரக்ஞானந்தா திணறடிக்கும் மாஸ்டர் மூவ் செக் வைப்பாரா தமிழக கிராண்ட் மாஸ்டர் விறுவிறுப்பில் உலக செஸ் போட்டி FID உலக செஸ் போட்டி அரையிறுதியில் உலக செஸ் தரவரிசையின் மூன்றாவது வீரரை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வீரர் ஆர். பிரக்ஞானந்தா. பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு ஃபிட் என்ற செஸ் கூட்டமைப்பு என்பது உலக நாடுகளின் சதுரங்க அமைப்புகளை ஒன்றிணைக்கும் ஒரு உலக நிறுவனமாகும். ஃபெட் பிரான்சின் பாரிஸ் நகரில் ஜூலை 24, 1924 தொடங்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருகிறது. இந்த 10வது சதுரங்க உலகக்கோப்பை 2023 கடந்த ஜூலை 30 வெகு விமர்சையாக தொடங்கி அஜர்பைஜானின் பகுதியில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 206 வீரர்கள் பங்கேற்ற ஒற்றை எலிமினேஷன் விளையாட்டு முறையில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 வயது கிராண்ட் மாஸ்டர் ஆர். பிரக்ஞானந்தா ஆகஸ்ட் 21 அன்று அரையிறுதி டைபிரேக் ஆட்டத்தில் உலக தரவரிசையில் மூன்றாவது இடம் வகிக்கும் அமெரிக்காவின் GM பாபியானோ கருவோனாவை தோற்கடித்து ஃபிட் 2023 செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நுழைந்தார். இதற்கு முன் பல சர்வதேச போட்டிகளிலும் சாதனை படைத்துள்ளார் இவர். இறுதியாக பிரக்ஞானந்தா 3.5, ஃபாபியானோ கருவானோ 2.5 புள்ளிகள் என கலம் இளம் வீரருக்கு சாதகமாக இருந்தது. முதல் 2 டைபிரேக் ஆட்டங்களை டிரா செய்த பிரக்ஞானந்தா 3வது கேமில் கருவானாவை வீழ்த்தி அடுத்த ஆட்டத்தை டிராவில் முடித்தார். இதன் மூலம் கருவானாவை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஏற்கனவே பிரக்ஞானந்தா உலக நம்பர் 2 வீரர் ஃபாபியானோ மற்றும் 3வது இடத்தில் இருக்கும் இகாருவாவை வென்றுள்ள நிலையில் உலக நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கார்சனை பிரக்ஞானந்தாவால் வெல்ல முடியுமா என்பதுதான் சதுரங்க வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த அரையிறுதி வெற்றியின் மூலம் பிரக்ஞானந்தா கேண்டிடேட்ஸ் என்ற அடுத்த கட்ட போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுபவர் நடப்பு உலக சாம்பியனான சீன லிரன் டிங்குடன் விளையாடுவார். அல்லது ஃபிடின் விதிகளின்படி உலக கோப்பையில் முதல் 3 இடங்களில் உள்ள வீரர்கள் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். 1 ஜூலை 2011 முதல் ஃபிட் உலக செஸ் தரவரிசையில் கார்சன் நம்பர் 1 இடத்தை பிடித்து தற்போது வரை தனக்கான இடத்தை தக்க வைத்துள்ளார். பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்தில் உலகின் நம்பர் 1 வீரரும் 5 முறை உலக சாம்பியனுமான மேக்னஸ் கார்சனுடன் மோதி வருகிறார். இதற்கு முன் 3 முறை பிரக்ஞானந்தா கார்சனை வீழ்த்தியுள்ளார். முதன்முறை 2016 தோற்கடித்த பொழுது 10 வயது வீரராக இருந்தார். இதனைத் தொடர்ந்து 2018 நடைபெற்ற விரைவான செஸ் போட்டியில் கார்சனை மீண்டும் தோற்கடித்தார். கடந்த 2022 பிரக்ஞானந்தா 3வது முறையாக கார்சனை தோற்கடித்துள்ளார். இறுதி சுற்று 2 சுற்று போட்டிகளை கொண்டது. 2 சுற்றுகளும் சமன் ஆனால் ஆட்டம் நாளை டைபிரேக்கருக்கு செல்லும். இந்த நிலையில் இறுதிப் போட்டியின் முதல் சுற்று நேற்று மாலை 4:30 தொடங்கிய நிலையில் மாலை 7:22 போட்டி நிறைவு பெற்றது. பிரக்ஞானந்தா வெள்ளை நிற காய்களுடன் விளையாடினார். பிரக்ஞானந்தாவின் காய் நகர்த்தலுக்கு காசல் மிகவும் யோசித்தே காய் நகர்த்தினார். தன்னுடைய 13வது காய் நகர்த்தலுக்கு மட்டும் காசன் 27 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முதல் சுற்று போட்டியில் இருவரும் சமன் செய்ததால் இன்று நடைபெறும் 2வது சுற்று போட்டியில் வெற்றி பெறுபவரே சாம்பியன் பட்டம் வெல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரக்ஞானந்தாவிற்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்கள், உலக செஸ் போட்டியில் உங்களின் அபாரமான செயல்திறனுக்காக என பதிவிட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இளைஞர்கள் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தமிழ்நாட்டின் இளம் செஸ் ஸ்டாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஃபிட் வேர்ல்ட் கப் 2023 இறுதிப் போட்டியை எட்டியதற்காக உங்கள் அபார சாதனையால் ஒட்டுமொத்த தமிழகமும் பெருமிதம் கொள்கிறது, இறுதிப் போட்டியில் மைல்கல் வெற்றியை பதிவு செய்ய உங்களை வாழ்த்துகிறேன் என பதிவிட்டிருக்கிறார். இவர்களைத் தொடர்ந்து ராகுல் காந்தியும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஃபிட் செஸ் உலகக்கோப்பையின் இறுதி பயணத்திற்கு பிரக்ஞானந்தாவிற்கு வாழ்த்துக்கள், மேக்னஸ் கார்சனுக்கு எதிரான இறுதி டைட்டில் போட்டிக்கு எனது வாழ்த்துக்கள், 1 பில்லியனுக்கும் அதிகமான இந்தியர்கள் உங்களுக்காக வாழ்த்துகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி தற்போது வரை வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.